ஐயாவை சந்தித்து இந்த மைய கோரை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. எனக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி ஆகும். இந்த 6 மாதத்தில் எந்த பாயிண்டில் எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சோ அந்த பாயிண்ட்டை தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நான் 6 மாதம் தேடுதலில் ஐயா கிட்ட இருந்தக்கூடிய ஐயா அறிமுகமாகி 6 மாதம் ஆகிடுச்சு. சந்தேகம்லாம் கிளியர் ஆகிறதுக்கு அது எந்த பாயிண்டில் கிளியர் ஆச்சுங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடுச்சு. நல்லா டோட்டலாக எல்லா கார்னரும் ஃப்ரீ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் போதும், இந்த ஒரு 3 நாள் போதுங்கிற அளவுக்கு ஐயாவுடைய டாக் வந்து இன்னும் எளிமையாகி இந்த ஒரு வகுப்பே போதுங்கிற அளவு இருக்குது. பல பேர் யூடியூப் பார்த்துட்டே நான் எல்லா வகையிலையும் கிளியர் ஆகிட்டேன், நான் இப்போ வந்திருக்கிறது ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு போகலான்னு வந்தேன், இல்லை ஐயாவை நேரில் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வரவங்க பல பேர் இருக்காங்க. இது யாராவது கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. ஞானங்கிறது அவ்வளோ ஈஸியா, ஒரு யூடியூப் பார்த்து ஞானமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இதில் வந்து ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, இது ஞானம் என்பது ஒரு அகச்சரணாகதி. ஒரு காலத்தில் வந்து ஆரம்பத்தில் பக்தி அனுஷ்டானங்கள் இருக்கும், பக்தி வந்து ஒரு காலத்தில் சரணாகதியாக மாறும். சரணாகதி ஆன அப்படி தான் அந்த ஞானம் என்பது சித்திக்கும். ஆனால் ஐயா வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணும்போது மன ரீதியாக நமக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற இந்த நேரத்தில் நமக்கு நம்மளை அறியாமலேயே ஒரு அகச்சரணாகதி இங்கே ஏற்படுது. இந்த அகச்சரணாகதி ஏற்படுறதுக்கு இந்த 3 நாள் போதுமானது தான், அவ்வளோ எளிமைப்படுத்தியிருக்காங்க. நான் கிளியரான விஷயம் எங்கேங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ காலையில் ஐயா வகுப்பு பார்த்தோம். ஐயா என்ன சொன்னாங்க, அகத்தளவில் நமக்கு விட வேண்டியது தான் இருக்குது, அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எல்லாருமே ஆன்மீகத்தை அடைவிடமாக வச்சு தேடுறதுனால தான் தள்ளி போயிட்டே இருக்குது. அது எப்போ விட வேண்டியதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போவே வந்து ரொம்ப எளிமையானதாக மாறிடுச்சு. விட வேண்டியதுன்னு என்னது, நம்ம ஆக்சுவலாக வந்து அகத்தளவில் அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்னு அறிவு அங்கே ஃபெயில் ஆகணும், அறிவு ஃபெயில் ஆகணும் உள்ளுக்குள்ளார. நம்ம அறிவு வச்சு தானே இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில், எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, எவ்வளோ சக்ஸஸ், எவ்வளோ விஞ்ஞானிகள் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்கிறோம், அந்த அறிவினுடைய வளர்ச்சி தானே, அறிவினுடைய வளர்ச்சி இருந்தால் தானே இவ்வளோ பெரிய வசதி ஏற்படும். ஆனால் இந்த அறிவினுடைய குறைபாடு அப்படின்னு பார்க்கும்போது எப்போ அறிவு அகத்துக்குள் மனதிற்குள் போய் இது நல்லது இது கெட்டது இது தேவையானது இது தேவையில்லாததுன்னு தரம் பிரிக்க ஆரம்பிக்குதோ, பகுத்தறிவு உள்ளக்குள்ளே போய் செயல்படுதோ, அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னசெண்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு கிடையாது, அவங்க வந்து அந்த அறிவகத்தை கொண்டு போக மாட்டாங்க. நம்முடைய அறிவு வளர்ச்சி ஏற்பட வெளியில் நிறைய சக்ஸஸ் பண்ணுறோம். இந்த சக்ஸஸை வச்சு என்ன பண்ணுறோம், மனசையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு அறிவு அகத்துக்குள்ளே போகும்போது தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய இன்னசென்ட் காணாமல் போயிடுது, நம்ம பிரச்சனைகள் எல்லாமே உருவாகுது. இப்போ மனசோட போராடுறவங்கள பாருங்க, நம்மளாம் எப்படி ஆன்மீகத்துக்கு வந்தோம், அதாவது குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம், நல்லா ஜாலியாக இருக்கிறோம், படிக்கிறோம், வளர வளர இது நல்லது இது கெட்டது, வெளியே ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது என்ன ஆகுதுங்க, பாராட்டுறாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா திட்டுறாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், வெளியில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத வெளியில் எல்லாமே நம்ம பகுத்த ஆராய்ச்சி பண்ணுறோம். ஓகே, அப்போ ஏன் வெளியே செய்கிறோம், மனசு சரியில்லாதனால தான் வெளியே தப்பு பண்ணுறோம். அப்போ மனசை சரி செய்ய வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வரோம். ஆன்மீகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே என்ன, மனதை தூய்மையாக்குதல், மனசில் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, மோசமான அருவருக்கத்தக்க உணர்வுகள் ஏற்படக்கூடாது, மனசை எப்பவுமே நம்ம நல்ல பக்குவமாகவும் நல்லபடியாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாத்துக்குமே இருக்கா. இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம ஆன்மீகத்தின் பக்கமே வரோம். நம்ம நோக்கமே வந்து மனசு நல்லா வச்சுக்கணும். ஏன், ஒரு எண்ணம் தான் சொல்லாகுது, சொல் தான் என்ன ஆகுதுங்க, செயலாக மலருது. அப்போ நம்ம சரி பண்ண வேண்டிய இடம் எங்கே,
எண்ணம் தான். எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வரோம். எண்ணத்தை தூய்மையாக்கணும். பாசிட்டிவ் தாட் தான் இருக்கணும், நெகட்டிவ் தாட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பாசிட்டிவ் தாட்டாக வச்சுக்கணுங்கிற போராட்டத்தில் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மனநோய் அளவுக்கு அவங்க அந்த போராட்டத்தை கொண்டு போய் விட்டுருது. அது இல்லாமல் இந்த லாக்டவுனில் தனிமையில் இருக்கும்போது என்ன ஆகிட்டாங்க, அவங்க மனசை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில் மனசு கூட பேச ஆரம்பிச்சிட்றாங்க. மனசு ஒரு கமெண்ட் சொல்லுது, அதை சரி பண்ணுறாங்க. இப்படி அதனோடு உரையாடி உரையாடி போராடி கடைசியாக வந்து என்னென்னா, ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி மனசுக்கும் இவங்களுக்கும் ஒரு பல கான்ட்ராடிக்ஷன் ஏற்பட்டு அதுதான் மனநோயினுடைய உச்சமாக அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய என்ன சுழற்சி நோய் இவர்களும் போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லை, அவங்களுடைய இறுக்கமான முகம், உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம், செய்கிற வேலையில் ஒரு திருப்தியின்மை, செய்கிற வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது, சந்தேகத்தோடைய செய்கிறது, நிறைவாகவே இருக்கிறது இல்லை. அவங்க மனசு வந்து செஞ்ச வேலையில் சந்தேகத்தை உண்டாக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப செய்வாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, குளிக்கிறதுக்கு நேரம் ஆகும், கை கழுவிட்டே இருப்பாங்க, அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களும் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, அவங்கள சார்ந்தவங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து உச்சம். இதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா? ஏன் நம்ம நல்லது தான் நினச்சி போனோம், மனசை நல்லபடியாக வச்சுக்கணும் தானே போனோம், ஏன் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஏன் சிரமப்படுறோம், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அறிவு தான் காரணமாக இருக்குது. நம்முடைய அறிவு அகத்தில் போய் போராடுறது தான் எல்லா பிரச்சனைகளுமே காரணம். அதனால தான் அறிவு அகத்தில் சரணாகதி அடைவதை தான் ஐயா சொல்லியிருக்காங்க. அகத்தில் சரணாகதி அடைவதுன்னா என்ன, நம்ம அகத்தில் தோற்று போயிடணும்னு நம்ம சொல்கிறோம். தோல்வி என்பது அகத்தில் தோல்வி அடைஞ்சிடணும், அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு எவ்வளோ நாள் தேவை? தோல்வி அடைய வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். நீங்கள் வந்து எதை முயற்சி பண்ணுறீங்கிறத பொறுத்து வெற்றிக்கான கால அவகாசம் தேவைப்படும். ஒருத்தர் எம்பிபிஎஸ் படித்து பாஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். ஒரு பத்தாம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். எல்கேஜி படித்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். சரி, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகணும், பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆகணும், எல்கேஜி ஃபெயில் ஆகணும், இதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டப்படணுமா? எல்கேஜி பாஸ் பண்ணுறது ஈஸி, எல்கேஜி ஃபெயில் ஆகிறது ஈஸிங்க, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது கஷ்டம்னு சொல்ல முடியுமா? ஃபெயில்னு முடிவு பண்ணிட்டா என்ன அர்த்தங்க? அங்கே சரண்டர் ஆகிட்டா போதும், அதுக்கு கால அவகாசமே தேவையில்லை. அப்போ நம்ம இப்போ என்ன சொல்லித்தரப்போகிறோம்னா, எப்படி ஃபெயில் ஆகிறதுன்னு சொல்லித்தரப்போகிறோம். மனசுக்குள்ளே நாம் எப்படி ஃபெயில் ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், இதுதான் ஞானம். ஃபெயிலுங்கிற வார்த்தை வந்து சரணாகுதின்னு வச்சுக்கலாம், சரண்டர் ஆயிடும். நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு சரண்டர் ஆயிடும். ஆமாம், அறிவு உள்ளுக்குள்ளே சரண்டர் ஆகுது.